Hi friends, this is Girls Tailor channel. Our channel, if you subscribe to our channel, the red color symbol press panni subscribe panni vechukonga. Pakkathile bell symbol irukum, adhaiyum press panni all button click panni vechukonga. Innikku nama enna video la paaka porom appdin pathina comment la vande ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஊசி வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்சால் வந்து ஐகானில் தரேன். ஊசி வந்து உங்களுக்கு அடிக்கடி உடையுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 7 பாயிண்ட் இருக்குது, இந்த 7 பாயிண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்க, செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏன் ஊசி உடையுது அப்படிங்கிற அந்த சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் வந்து எதுவுமே வந்து பார்க்காம நீங்கள் அப்படியே தைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஊசி உடையிற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் திரும்பி வந்து ஊசி மாற்றுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஊசி உடையுதுன்னா நீங்கள் வந்து ஒரு சாதா ஊசி ஒரு 2 ரூபாய் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த ஊசி போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். அந்த ஊசி போட்டிருந்தாலும் வந்து அது உடையும். கொஞ்சம் திக்காக துணி தைக்கும்போது இல்லை ஒரு ஸ்டோன் மேலே ஏறிச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து உடஞ்சிரும். அந்த ஊசி போட்டிருந்தீங்க அப்படின்னா பித்தளை ஊசின்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து போடுங்க. அது வந்து 10 ரூபாய் என்னமோ ரேஞ்ச் தான் வரும், அது வந்து போடுங்க. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போடக்கூடிய ஊசியோட சைஸை வந்து மாற்றிக்கோங்க. 14 இன்ச் ஊசியாக இருந்ததுன்னா 16 இன்ச் ஊசியாக வாங்கி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த குவாலிட்டி வித்தியாசம் வரும்போதே உங்களுக்கு இந்த ஊசி உடையது ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிரும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஊசி போடுறீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஊசி வந்து இப்போ போடுறீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு பட்டை மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த பட்டையாக இருக்குது சின்னதாக இருக்கும். இது வந்து இந்த சைடு பார்த்துருக்கணும். இந்த பக்கம் வந்து இந்த கோடு மாதிரி இப்படி ஒரே ஒரு கோடு போட்டிருப்பாங்க ஊசியில் வந்து, இது வந்து இந்த மிஷினோட இந்த சைடு வந்து பார்த்துருக்கணும். ஊசியை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றி போட்டாலும் கண்டிப்பாக வந்து உடஞ்சிரும். ஸோ நீங்கள் இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் பாயிண்ட்டு. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த மீதி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க இல்லையா, இது இருக்குது பாருங்கள், இது வந்து சில நேரத்தில் ஒரு மாதிரி லூஸாகி நகர்ந்துடும். இந்த ஹோல்ஸில் இருக்காது, இந்த ஹோல்ஸை விட்டு கொஞ்சம் நகர்ந்துருக்கும். இது மாதிரி நீங்கள் இருக்கிறது கவனிக்காமல் நீங்கள் போட்டாலும் இந்த இடத்துல வந்து ஊசி குத்தி உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மிதி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபின் கேஸ் வந்து சரியாக போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். சில டைம் வந்து நீங்கள் பாபின் கேஸை வந்து இப்படி பேக்கில் போட்டிங்க, லைட்டாக வந்து இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஊசி வந்து இதில் குத்தி வந்து உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே பாபின் கேஸ் போடும்போது இந்த ஹோல்ஸ் வந்து இதுக்கு நேராக இருக்கான்னு வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் கூட ஊசி உடையறதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் நீங்கள் வந்து தைக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் போகக்கூடாது, பேக்கில் போகாமல் நீங்கள் வந்து கரெக்டாக சுற்றி விட்டு இதை வந்து தைக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து கிளாத்தை வச்சுட்டு மிஷின் வந்து பேக்கில் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊசி உடஞ்சிரும். ஸோ வந்து அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே மிஷின் ஓட்டும்போது 2 தடவை கையால் முன்பக்கமாக வந்து இப்படி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். மோட்ரு போடுறீங்கன்னா ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக அந்த ஊசி உடையிறது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிஷின் வந்து நீங்கள் பேக்கில் தள்ளும் போதே காலை நீங்கள் சரியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பெடல் பண்ணல அப்படின்னா வந்து டக்குன்னு பேக்கில் போயிடும். அதனாலே வந்து மிஷின் ஊசி வந்து உடையறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. 7th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியான துணிங்க வந்து ஓட்டியிருப்பீங்க, ஒரு ரொம்ப மொத்தமான துணி வச்சுருந்தீங்க, இல்லைனா வந்து ஹார்டான அந்த துணியில் வந்து ஊசி குத்த முடியாத அளவுக்கு இருந்தது, இல்லை ஒரு ஸ்டோன் கிளாத் வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் அந்த மாதிரி ஊசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிளாத் நீங்கள் வைக்கும் போதே பார்த்து வைங்க. அது மாதிரி நீங்கள் மொத்தமான கிளாத் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குவாலிட்டியான ஊசி புது ஊசி போட்டு தைச்சிங்க அப்படின்னா அது நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா வந்து அந்த கிளாத்தில் வந்து இறங்கும். ஸோ இது எல்லாமே இந்த 7 பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஊசி உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் இது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்குற லைக்கும் கமெண்ட்டும் தான் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோவுக்கும் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா ரெட் கலர் சிம்பிள் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.